ஸ்ரீ குருப்பியோ நமகா, ஸ்ரீ மாத்ரே நமகா. ஆன்மீக அன்பர்களுக்கு என்னோட பணிவான வணக்கம். இன்னைக்கு நம்ம வராகி அம்பாளை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். வராகி அம்பாளை நிறைய பற்றி நிறையா கேள்விப்பட்டிருப்பீங்க. ராஜராஜேஸ்வரியின் போர்ப்படை தலைவி, தஞ்சை பெரிய கோயிலில் அம்பாள் தனி சன்னிதானம் உண்டு. ராஜராஜ சோழன் வந்து தன்னுடைய வாளை வந்து அம்பாள் கிட்ட சமர்ப்பணம் செய்துவிட்டு போருக்கு செல்வார் அப்படின்னு நிறைய செய்திகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி இருந்தும் வராகி அம்பாள் கிட்ட கையில் வித்தியாசமான ஆயுதம் இருக்குது, அவரோட முகம் வந்து பன்றி முகம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. என்னால் முடிஞ்ச சில சின்ன விளக்கங்களை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். விஷ்கர்ணன் அப்படின்ற அசுரனை அழிப்பதற்காக பன்றி முகத்தோடு அவதாரம் செய்தவள், ராஜராஜேஸ்வரியின் ஆணைகளை ஏற்று நடத்தக்கூடியவள், நான்கு வகை சேனை நாயகியாக இருக்கக்கூடியவள், அம்பாள் கையில் சங்கு சக்கரம், அபயவரம், ஏற்கலப்பை, பாசாங்குசம் தாங்கி காட்சி அளிக்கக்கூடியவள். ஏற்கலப்பை இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா, இந்த உழவு தொழிலை நம்ம எப்போதும் மறக்கக்கூடாது. இந்த உழவு தொழில் வந்து விவசாயம் வந்து எவ்வளவு விஞ்ஞானம் நம்ம கண்டுபிடிச்சாலும் நம்ம மதிய உணவு நம்ம சாப்பிட்டே ஆகணும், சாப்பாடு. அதனால் அந்த உழவு தொழிலை மறக்காமல் இருக்கணும், உழவுக்கு பலம் கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு சொல்லி வராகி அம்பாள் சொல்லப்படுகிறது. அதே போல் இன்னொரு அம்சமும் உண்டு. நம்ம மனசில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், இதையெல்லாம் அந்த கலப்பையாகப்பட்டது மண்ணில் குட்டி எப்படி கிளறி நல்ல ஒரு பண்பட்ட ஒரு பயிரை விளைவிக்குதோ, அதுபோல் நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை குத்தி கிளறி வெளியே தள்ளி ஒரு ஞான பாதைக்கு நம்ம கூட்டி செல்லக்கூடிய வல்லமை வந்து இந்த வராகி தாய்கிட்ட உண்டு. அதனால தான் அம்பாள் கையில் பார்த்திங்கன்னா ஒரு ஏற்கலப்பை இருக்கும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு தண்டம் இருக்கும். அது தன்னோட பக்தனாக இருந்தாலும், எத்தனை வருஷம் பூஜை பண்ணாலும், எவ்வளவு யாகங்கள் பண்ணாலும், நெறிமுறை தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை என்று சொல்லாமல் சொல்லக்கூடிய தத்துவம். அதனால தான் அம்பாள் கையில் வந்து ஒரு தண்டம் இருக்கும். தண்டினி அப்படின்னு வராகி அம்பாளுக்கு இன்னொரு பேரும் உண்டு. வராகி அம்பாளை பற்றி நிறைய சொல்லலாம். என்னால் முடிஞ்ச இந்த முதல் பதிவில் இந்த வீடியோவில் நான் போடுறேன், எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். வராகி அம்பாளுக்கு நிறைய தனியார் சன்னிதானம்லாம் உண்டு. பல்லூர் வராகி, அரக்கோணம்லேருந்து காஞ்சிபுரத்துக்கு போகிற வழியில் பல்லூர்ன்ற ஊரில் வராகி அம்பாள் சன்னிதானம் உண்டு. தஞ்சை பெரிய கோயிலில் சன்னிதானம் உண்டு. விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் எஸ்ஆர் காலனி இபி குவார்டர்ஸ் பக்கத்தில் அஷ்டவராகி திருக்கோயில் இருக்கிறது. சோழிங்கநல்லூர் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவி ஆலயத்தில் 7 அடியில் மந்திரவராகி அம்பாள் சன்னிதானம் உண்டு. இப்படி வராகி அம்பாள் இந்த கலியுகத்துக்கு ஏற்றால் போல கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகத்தில் வராகி அம்பாளோட அதர்வண தேவிகளோட வழிபாடுகள் அதிகமாக பிரசித்தி ஆயிட்டு கொண்டிருக்கிறது. இனி வரும் காலங்களிலே அம்பாளுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் எளிமையான முறையில் சொல்கிறேன். பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருட்கள், கிழங்கு வகைகள், இதெல்லாம் வராகிக்கு படைக்கிறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். கேரட்டு, பீட்ரூட்டு, வேர்க்கடலை, கிழங்கு வகைகள், ஆழ்வெளி கிழங்கு, கொட்டி கிழங்கு, கரணக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, இப்படி இந்த படல்களெல்லாம் அம்பாளுக்கு நம்ம ஏன் படைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்மத்தில் நம்ம ஜனிக்கிறது, ஒரு சிசுவாக பிறக்கிறதே கர்ம வினைகள் எல்லாம் நம்ம அனுபவிக்கிறது தான். நம்ம தாயோட கர்ப்பத்தில் பிறக்கும் பொழுதே நம்ம பாவங்கள்லாம் கூடிக்கிட்டே இருக்கிறது. அந்த பாவத்தை கழிக்கிறதுக்காக ஆண்டவன் மனித பிறவியை கொடுக்குறான். அதே போல் எப்படி அந்த கிழங்கு விதை வந்து இங்கே கிழங்கு விளைய 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 வந்து செடி பெருசாகும், அதுபோல் நமக்கு மனித பிறவியை நல்ல நிலைமையில் கொண்டு போய் நல்ல நண்பர்களோடு சேர்ந்து நல்ல விஷயத்தையே பண்ணும் பொழுது அந்த பாவ கர்மங்களை பிடுங்கி எரியக்கூடிய வல்லமை வராகி தாய்கிட்ட உண்டு. படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல், இந்த 5 விதமான தொழில்களும் செய்யக்கூடிய அதிகாரி வராகி தாய். அதனால தான் அம்பாளுக்கு பஞ்சமி திதி ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுகிறது. மேலும் வராகி அம்பாளை பற்றி நிறைய விஷயம் பேசிக்கிட்டே இருக்கலாம். அம்பாளை பற்றி பேசணும்னா நேரம் பத்தாது. நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா விதமான பதிவும் நான் போடுறேன். ரொம்ப சந்தோஷம், நன்றி, வணக்கம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஓம் சக்தி வராகி, மகாசக்தி வராகி.